तं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानार्जनशलाकया चक्षुरुं मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। चिन्मयं भाव्यसर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्योयः तस्मै श्री गुरवे नमः। चैतन्यशाश्वतशान्तो व्योमातीतो निरञ्जनः बिन्दुनाथकलातीतः तस्मै श्री गुरवे नमः। ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमाला विभूषितः बुद्धिमुक्तिप्रदाता च तस्मै श्री गुरवे नमः। अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्री गुरवे नमः। शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः गुरोपादोदकं सम्यक् तस्मै श्री गुरवे नमः। न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे नमः। मन्माद श्रीजगन्नाथः मद्गुरो श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुः सखा त्वमेव त्वमेव विद्या त्रयम् त्वमेव त्वमेव सर्वं मम एव देव त्वमेव सर्वं मम एव देव। सकना भवतु सकनो भुनक्तु सकवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्ति। பதினெட்டாவது ஸ்லோகம். வ்யக்தாதயோ விகுர்வாணாஹ
தாத்தவ புருஷேக்ஷயம் லப்த வீர்யா ஸ்ருஜத்யண்டம் சங்கதா ப்ரக்ருதேர் பலாத். சிருஷ்டியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த ஸ்லோகத்திலும் சென்ற ஸ்லோகம் 17-18 இந்த இரண்டு ஸ்லோகத்தில் சாங்கியர்கள் உருவாக்கிய சிருஷ்டியை வேறு ஒரு கோணத்தில் பகவான் பிரித்து காட்டுகின்றார். அதில் பிரகிருதி என்பது காரண மாத்திரம். இந்த பிரகிருதி இவர் இந்த தத்துவத்திடமிருந்து தோன்றியது என்று சொல்ல முடியாது. அது பிரம்மத்துடன் அனாதியாகவே இருக்கின்றது. நம்ம வேதாந்தத்தில் அதை மாயை என்று சொல்கின்றோம். ஆகவே மாயை அல்லது பிரகிருதி காரண மாத்திரம், அது காரியமல்ல, எதனிடமிருந்தும் வந்ததல்ல. இந்த பிரகிருத்தியிடமிருந்து மகத் அகங்காரக, பிறகு ஐந்து சூக்ஷ்ம பூதங்கள், இவைகள் வரிசையாக தோன்றுகின்றன. இவைகளை, இந்த ஏழு தத்துவத்தை காரிய காரணம் என்று அழைக்கின்றோம், அல்லது பிரகிருதி விக்ருதி என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் மகத் என்பது பிரகிருத்தியிடமிருந்து தோன்றியது, அது காரியம். மகத்திடமிருந்து அகங்காரம் என்ற தத்துவம் தோன்றுகிறது, அது காரியமாகவும் உள்ளது காரணமாகவும் உள்ளது. இப்படி இந்த ஏழு தத்துவங்கள் தானும் தோன்றி தானும் தோற்றி வைக்கின்றன. பிறகு அடுத்த 16 தத்துவங்கள் காரிய மாத்திரம், அவைகள் தோன்றியன தவிர அவைகளிடமிருந்து புதிதாக ஒன்றும் வரவில்லை. அது வந்து 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், பஞ்சபூதங்கள், பிறகு மனம். இந்த 16 தத்துவங்கள் காரிய மாத்திரம். இதைத்தான் இங்கு ஆசிரியர் கிருஷ்ண பகவான் குறிப்பிடுகின்றார். வ்யக்தாதயக விகுர்வாணாக தாதவக. இங்கே வ்யக்தம் என்றால் மகத் முதலிய, தாதவக தத்துவங்கள் புருஷ ஈக்ஷயா. இந்த இடத்துல தான் புருஷனுடைய காரியம் அல்லது தேவை வருகின்றது. இந்த அனைத்து தத்துவங்களும் ஜட தத்துவங்கள், பிரகிருத்தியில் ஆரம்பித்து அந்த புருஷனுடைய சாநித்திய மாத்திரத்தில் இருப்பில் லப்த வீரியாக, அந்த புருஷனிடமிருந்து சக்தியை அடைந்து சைத்தன்யத்தை அடைந்து அண்டம் ஸ்ருஜதி, இந்த 16 தத்துவங்களும் படைக்கப்படுகிறது, தோன்றுகின்றது. சம்ஹதாக, இவைகளெல்லாம் சேர்ந்து பிரகிருத்தேர் பலாத், இவைகள் இவ்விதம் உருவாக வேண்டும் என்பது பிரகிருத்தியினுடைய தன்மையும் சேர்ந்து உள்ளது. இப்போ பிரகிருத்தியினுடைய தன்மையுடனும் பிறகு வந்து புருஷனுடைய சைத்தன்யத்தின் துணை கொண்டும் அனைத்தும் படைக்கப்பட்டுள்ளது. இப்போ இத்துடன் படைப்பை பற்றிய விசாரத்தை பகவான் நிறைவு செய்து அடுத்து வருகின்ற பகுதியில் உத்தவர் ஒரு கேள்வியை கேட்டார். விதவிதமான எண்ணிக்கையில் இந்த அனாத்மாவை விதவிதமான ரிஷிகள் கூறுகின்றார்கள். அதை பகவான் வந்து என்ன செய்கின்றார், இவ்வளவு எண்ணிக்கை என்று ஒரு ரிஷி சொல்லும் பொழுது எந்த தத்துவத்தை சேர்த்து கொள்கிறார்கள், எதை விடுகிறார்கள், இவ்வளவு எண்ணிக்கைன்னு சொல்லும்போது எதை சேர்த்து கொள்கின்றார்கள் என்று இனி இந்த கேள்வியினுடைய பதில் முடியும் வரை 25 ஸ்லோகம் வரை சில எண்ணிக்கைகளை இங்கே ஒரு சாம்பிளுக்கு பகவான் சொல்கிறார். எவ்வளவோ எண்ணிக்கைகள் இருக்குது, எல்லாத்தையும் பகவான் எடுத்துக்கொள்ளாமல் சில எண்ணிக்கைகளை எடுத்துக்கொண்டு இவ்விதம் ஒரு ரிஷி சொல்லும் பொழுது அவர் எந்தெந்த தத்துவங்களை முதலில் எடுத்து கொள்கிறார், எதை விட்டு விடுகிறார், எதிலிருந்து இவைகளெல்லாம் தோன்றியது என்று ரிஷிகள் விட்டு விடுகிறார்கள், அந்த தத்துவத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகவே அடுத்து நமக்கு 25 ஸ்லோகம் வரை
மிக எளிமையான ஸ்லோகங்கள். அந்த எண்ணிக்கையை சொல்லி எவைகள் சேர்க்கப்பட்டுள்ளது, எவைகள் சேர்க்கப்படவில்லை, அதுதான் தாத்பரியம். 19வது ஸ்லோகம். சத்தைவ தாதவ இதி தத்ரார்த்தா பஞ்சகாதயக ஞானமாத்மோபயாதாரக ததோ தேகேந்த்ரியாசவக. சில ரிஷிகள் ஏழே தத்துவம்தான் என்று கூறுகின்றார்கள். அப்படி ஏழு தத்துவம் என்று கூறும் பொழுது அவர்கள் எதை குறிப்பிடுகின்றார்கள், எப்படி உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார்கள்? சப்த ஏவ தாதவக இதி. தாதவகன தத்துவங்கள், இந்த அனாத்மாவாக இருப்பது ஏழு தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது தத்ர அர்த்தாகா, அர்த்தாகான இங்கே ஆப்ஜெக்ட், அந்த ஏழு பதார்த்தங்கள் என்ன? அதாவது வந்து சாங்கியர்கள் 24, இனியொருவர் பகவானே 28 சொன்னார், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்கிறார்கள். ஏழுன்னு சொல்பவர்கள் எதை குறிப்பிடுகின்றார்கள்? பஞ்ச காதயக, ஐந்து பூதங்கள். ஏழுன்னு இவர்கள் சொல்லும் பொழுது ஐந்து பூதங்கள். இந்த ஐந்து பூதங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சூக்ஷ்ம பூதம், ஸ்தூல பூதத்தை எல்லாம் பிரிக்காம பூதங்கள்னு சொல்லி விடுகிறார்கள். ஆகவே இதற்குள்ளேயே சூக்ஷ்ம பூதங்களும் அடங்குகின்றன, நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஸ்தூல பூதங்களும் அடங்குகின்றன. அப்போ பத்துன்னு சொல்லும்போது என்ன செய்வார்கள்? சூக்ஷ்ம பூதம் அஞ்சு, ஸ்தூல பூதம் அஞ்சுன்னு பிரிக்கலாம். அஞ்சுன்னு சொன்னால் இரண்டையும் ஒன்றுக்குள் அடக்கி விடுதல். இதுக்கு நாம் ஏற்கனவே உதாரணம் பார்த்துட்டோம். அரை கிலோ மாவில் 20 இட்லியும் செய்யலாம், 4 இட்லியும் செய்யலாம். இப்போ 4 இட்லி செஞ்சால் அந்த 20 என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளே அடங்குகிறது. 20 பண்ணணும் அப்படின்னா 4 பிரிகின்றது, கண்டென்ட்டு ஒன்று தான். இப்போ வந்து ஐந்து தாதுக்கள், அதாவது பஞ்ச பூதங்கள். பிறகு ஞானம் ஆத்மா, ஆறாவது வந்து ஞானம். இங்கே ஞானம்ங்கிற சொல்லல ஜீவாத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா என்றால் ஜீவாத்மாவினுடைய உண்மை சொரூபம், சைத்தன்ய சொரூபம். அதனால் விளக்குகின்றார், உபய ஆதாரக, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இந்த இரண்டுக்கும் ஆதாரமாக உள்ள ஆத்மா. இப்போ பிரம்ம தத்துவம், பரமாத்மா பிளஸ் ஜீவாத்மா. ததக தேக இந்திரிய அசக அசவக, இதனிடமிருந்துதான் தேகங்கள், இந்திரியங்கள், பிராண தத்துவங்கள் எல்லாம் தோன்றின. அப்போ இவர் என்ன செய்கிறார்? பஞ்சபூதம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே எல்லா பூதத்தையும் அடக்கி பிறகு அதிலிருந்தே தேகங்கள், இந்திரியங்கள் போன்றவைகளெல்லாம் வந்து விடுகின்றன, பிராண தத்துவங்கள் எல்லாம் வந்து விடுகின்றனன்னு சொல்கிறார். இப்போ ஏழுன்னு சொல்லும் பொழுது ஐந்து பூதங்கள், ஞானம் என்று சொல்லப்பட்ட ஜீவாத்மா. இங்கே ஞானம் அப்படின்னா சப்ஜெக்ட், இந்த உலகத்தை அனுபவிப்பவன், இந்த மனதும் சிதாபாசனும் கூடியுள்ள தத்துவம். ஆத்மா என்றால் அந்த சிதாபாசத்துக்கு ஆதாரமாக உள்ள அழியாத தத்துவம். உபய ஆதாரக, உபய ஆதாரம்னா இந்த திரஷ்டாவுக்கும் திருஷ்யத்துக்கும் ஆதாரம், பார்க்கின்ற ஜீவனுக்கும் பார்க்கப்படுகின்ற இந்த உலகத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா. இப்படி நம்ம சுருக்கி விரிச்சு பார்க்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு மோர் கிளாரிட்டி வரும். அப்போ நம்ம எதை வேணாலும் சொல்லிடலாம், ஆனால் இப்படி புரிஞ்சுக்கணும். இந்த வேதாந்தத்தில் வந்து வாய் தவறி என்ன வந்தாலும் ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். காரணம் என்ன? அதுதான் வேதாந்தம்ங்கிறது. நம்ம எதை வேணாலும் சொல்லலாம், எதை வேணாலும் விடலாம். அதனால தான் வந்து ஒரு சப்ஜெக்ட் நமக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை ஒரு நிமிஷத்துலேயும் பேச தெரியணும், ஒரு மணி நேரமும் பேச தெரியணும்.
அதனால வேதாந்தத்தை ஒரே வாக்கியத்தில் தத்துவமசின்ட்டு முடிச்சுட்டும் போகலாம், அல்லது 25 வருஷம் கிளாஸ் வேணாலும் எடுத்துட்டுருக்கலாம். இதுதான் வேதாந்தம். அதுதான் இங்கே வந்து பகவான் எக்ஸாம்பிளுக்காக சிலர் நேரேட் பண்ணுறார். இப்போ 7 சொன்னவர்கள் வந்து ஜீவாத்மா, பரமாத்மா, பஞ்சபூதங்கள், பிறகு இந்திரியங்கள், உடல், பிராணன் எல்லாம் இவைகளிடமிருந்து வந்தன. இனி அடுத்தது யார் எவ்வளவு கூறுகிறார்கள்? 20வது ஸ்லோகம். ஷடித்யத்ராபி பூதானி பஞ்ச ஷஷ்ட பரப்புமான் தைருக்த ஆத்ம சம்பூதை ஸ்ருஷ்வேதம் சமுபாவிஷது. ஒரு ரிஷி என்ன சொல்கிறார், எனக்கு 7வது நம்பர் பிடிக்கலை, 6வது நம்பர் தான் பிடிச்சது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், 6 தத்துவத்தில் நான் ஆரம்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஷட் இதி அத்ராபி, 6 தத்துவந்தான் என்று சொன்னால் அவைகள் என்ன? பஞ்ச பூதானி, அந்த 7 சொன்னதில் அந்த 5 பூதங்கள் இங்கு வருகின்றன. 5 பூதங்கள். நம்ம 7 இடத்துல என்ன பார்த்தோம், ஜீவாத்மா பரமாத்மான்னு பிரித்து பார்த்தோம். இவர் என்ன சொல்கிறார், பிரிக்க வேண்டாம், பரமாத்மாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஷஷ்டக பரக புமான், புமான்னா தத்துவம், பரக புமான்னா பரமாத்மா, 6வது வந்து பரமாத்மா. அதாவது வந்து தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை புரிய வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற விதம், எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து இவ்விதங்கள் இவ்விதத்தில் இருக்குது. அதுதான் இங்கே தாத்பரியம். 7 ஆரம்பிக்கிறார், 6, 7 ஜீவாத்மா பரமாத்மா. இவர் 6 ஆரம்பிக்கிறார், பரமாத்மாவும் பஞ்சபூதம். சரி, ஜீவாத்மாவுக்கு எங்கே போகிறதுனா, ஜீவாத்மாவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னா, இந்த பரமாத்மா இந்த பஞ்சபூதங்களை படைச்சாரே, அதில் சூக்ஷ்ம பூதத்திலிருந்து உருவான மனசு இருக்கே, அதுக்குள்ள அவரே தான் புகுந்து ஜீவாத்மாவாக காட்சி அளிக்கிறார். அப்படி இருக்கும்போது எதுக்கு ஜீவாத்மான்னு தனியாக சொல்லணும்? அதை 2வது வரியில் சொல்கிறார். தைஹி யுக்தக ஆத்மசம்பூதைஹி, ஆத்மசம்பூதைஹினா தன்னிடமிருந்து உருவான பரமாத்மாவான, தன்னிடமிருந்து உருவான, அதாவது பரப்புமான்லிருந்து தான், பரமாத்மாவிடமிருந்து தான் இந்த பஞ்சபூதங்கள் மற்ற அனைத்தும் தோன்றியது. அப்படி தன்னிடமிருந்து உருவான தைஹி ஆத்மசம்பூதைஹி சிருஷ்டுவா இதம், இவைகளையெல்லாம் படைத்து இதம் சமுபாவிஷத்து, தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷத்துன்னு நம்ம படித்தோம் தைத்திரியத்தில். அந்த கருத்தை சொல்கிறார், படைத்து அதற்குள் இவரே புகுந்தார். சமுபாவிஷத்துனா இந்த பரமாத்மா தான் தான் படைத்த இந்த பிரபஞ்சத்துக்குள் சென்று ஒரு போர்ஷனில் ஜீவாத்மானாயி அவர் சப்ஜெக்டாக இருந்து, பிறகு வந்து தான் படைத்த இனியொரு உலகத்தை ஒரு பொருளாக அனுபவித்து இந்த சிருஷ்டியானது நடைபெற்று கொண்டுள்ளது. இப்போ 6 சொன்னோம்னா ஜீவாத்மாவை விட்டுட்டு பரமாத்மாவை மட்டும் எடுத்துக்கிறோம். இனி அடுத்த ரிஷி என்ன சொல்கின்றார், சத்வார் ஏ வேதி தத்ராபி தேஜ ஆபோன்னமாத்மனக. ஜாதானி தைரிதம் ஜாதம் ஜென்மாவய வினக்கலோ. சாந்தோக்கிய உபநிஷத்தில் சிருஷ்டியை பற்றி பேச வரும்பொழுது
பஞ்சபூதத்துக்கு பதிலாக மூன்று பூதங்கள் பேசப்பட்டுள்ளது, பஞ்சீகரணத்துக்கு பதிலாக திருவிக்கரணம் என்று பேசப்பட்டுள்ளது. இதே இது தைத்திரியத்தில் நம்ம ஆர்டரை சிஸ்டமேட்டிக்காக ஆத்மனக ஆகாச சம்பூதக ஆகாஷாத் வாயு என்று வரிசையை அஞ்சு பூதங்களினுடைய சிருஷ்டியை பார்த்தோம். அங்கே ஆகாசத்தையும் வாயுவையும் விட்டுட்டு நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஸ்தூல பூதங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பூதங்களை எடுத்துக்கொண்டு பிறகு ஆத்ம தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வளவாகுதுன்னா நான்கு தத்துவங்கள். இப்ப சத்வாரி ஏவ இதி, நான்கே தத்துவம்னு சொல்லி அறிமுகப்படுத்தி உபதேசத்தை ஆரம்பிப்பவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சத்வாரி ஏவ, நான்கு தான் என்று சொல்லி ஆரம்பிப்பவர்கள். தத்ராபி தேஜக ஆபக அன்னம், தேஜக அக்னி தத்துவம், ஆபக நீர், அன்னம் பிருத்திவி தத்துவம், ஆத்மனக ஜாதானி இவைகளெல்லாம் ஆத்மாவிடமிருந்து தோன்றின. இப்ப நான்காவது தத்துவம் ஆத்மா. அதாவது சென்ற இதில் அஞ்சு பூதம் சேர்த்திட்டா ஆறாவது ஆத்மா வருது, மூணு பூதத்தை எடுத்துக்கொண்டால் நான்காவது ஆத்மா வருது. அப்ப இந்த மூன்று பூதத்துக்குள்ள மற்ற இரண்டு பூதத்தையும் நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். ஆத்மனக ஜாதானி, பிறகு மீ மற்ற அனைத்தும் இவைகளிடமிருந்தே வந்தன. இந்த மூன்று பூதத்திடமிருந்தும் ஆத்மாவிடமிருந்து தான் மற்றவைகள் வந்தன. அதை சொல்றார், இதம் ஜென்ம அவயவினக, அவயவின மற்ற பார்ட், இந்த சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல், இந்திரியங்கள், பிராண தத்துவம் போன்ற அவயவங்கள் எல்லாம் அவயவினக இதம் ஜென்ம, இந்த அவயவினுடைய இந்த ஜென்மமானது, தைஹி கழு ஜாதம், இந்த ஆத்மாவிடமிருந்து வந்தவைகளிடமிருந்து அல்லவா வந்துள்ளது. அப்படின்னா மூன்று பூதம், அந்த மூன்று பூதத்திலிருந்து மற்றவைகள் எல்லாம் வந்தன. இது எதுக்கு நமக்கு காட்டுறார்? நீ பஞ்ச பூதத்தையே மூணுன்னு சொன்னாலும் தப்பில்லை, அஞ்சுன்னு சொன்னாலும் தப்பில்லை, கடைசியா என்னன்னா ஆத்மா பிரம்மன் ஐக்கியம், அவ்வளவுதான் நமக்கு தாத்பரியம். இனி வந்து சில பேர் வந்து பதினேழுன்னு சொல்றாங்களே, சில பேர் பதினாறுன்னு சொல்கிறார்களே, அதையும் பகவான் ஞாபகப்படுத்துவதற்காக விளக்குகின்றார். அடுத்த 22வது ஸ்லோகம், சங்க்யானே சப்ததசகே பூத மாத்ரேந்த்ரியாணி ச பஞ்ச பஞ்சைக மனசா ஆத்மா சப்ததஶ ஸ்மிருதக. சங்க்யானே சப்ததஶகே, சங்க்யானம்னா எண்ணுதல், கவுண்டிங். சப்ததஶகே, தசகம்னா பத்து, சப்தன ஏழு, பதினேழு தத்துவங்கள் என்று கூறினால், பதினேழு தத்துவங்கள் என்று சிலர் எண்ணிக்கையை சொல்லும் பொழுது, பூத மாத்ர இந்திரியாணிச்ச பஞ்ச பஞ்ச, இந்த பஞ்ச பஞ்சன்னு இரண்டாவது வழி இருக்கிறத இங்கே எடுத்து சேர்த்திக்கணும். அதாவது இவைகளினுடைய அஞ்சஞ்சு, நம்ம சொல்றோமல்ல அஞ்சஞ்சா கொடுங்க, அஞ்சஞ்சா நெல்லுங்க, சில பேர் இட்லியையே அஞ்சஞ்சா சாப்பிடுவாங்க, ரெண்டு ரெண்டாக கொடுங்க, மூணு மூணாக கொடுங்கன்னு சொல்லுவோமே, அப்படி பஞ்ச பஞ்ச. பூத அப்படின்னா ஐந்து ஸ்தூல பூதங்கள், மாத்திர என்றால் ஐந்து சூக்ஷ்ம பூதங்கள், இந்த ஸ்தூல பூதத்துக்கு காரணமாக உள்ள சூக்ஷ்ம பூதங்கள், இந்திரியானினா ஐந்து, அஞ்சு ஞானேந்திரியத்தை எடுத்துக்கிறோம், கர்மேந்திரியம்ல பின்னாடி நம்ம சேர்த்திக்க போகிறோம். அப்போ இதில் பதினஞ்சு கிடைச்சாச்சு, ஐந்து ஸ்தூல பூதங்கள் நாம் அனுபவிக்கிற பூதங்கள். இந்த இடத்துல பூத மாத்திர இது எப்படி பிரிக்கணும்னா, பூத மாத்திர இந்திரிய அப்படி பிரித்து பஞ்ச பஞ்ச இவைகளினுடைய அஞ்சஞ்சு அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்போ பூதன்னு அஞ்சு அனுபவிக்கின்ற பூதங்கள், மாத்திரை அப்படின்னா இதற்கு காரணமாக உள்ள சூக்ஷ்ம பூதங்கள், இந்திரியாணி ஐந்து இந்திரியங்கள், பஞ்ச பஞ்ச இந்த அஞ்சு சேர்த்தி ஏக மனசா பதினாறாவதாக மனம், அதாவது நம்முடைய சூக்ஷ்ம சரீரம், ஆத்மா சப்த தசக ஸ்மிருதக பதினேழாவது தத்துவமாக ஆத்மா. நம்ம எவ்வளவு நேரேட் பண்ணாலும் ஆத்மாவை விட்டுறக்கூடாது, அதை வச்சுட்டு தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்குங்க கழிச்சுக்குங்க. ஆத்மாவை கழிச்சிடலாமான்னா அது மட்டும் கழிக்க முடியாது, ஆத்மாவை வச்சுட்டு மீது எதை வேணாலும் சேர்த்திக்கலாம் அல்லது கழிச்சுக்கலாம். பதினேழாவதாக இருப்பது ஆத்மா. இனி அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் இதே போல் பதினாறு பதினொன்று எட்டு ஒன்பது இப்படியெல்லாம் எதை சேர்த்தி கொள்கிறார்கள் விடுகிறார்கள் அதை கூறுகின்றார். அடுத்து இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம். தத்வத் ஷோடஷ சங்க்யானே ஆத்மைவ மன உச்யதே பூதேந்த்ரியாணி பஞ்சைவ மன ஆத்மா த்ரயோதஷ. முதல் வரியில் பதினாறு தத்துவம் என்று கூறினால் எவைகள் அதை சொல்றார். தத்வத் அதுபோலவே ஷோடசத்துவ சங்க்யானே, ஷோடச சங்க்யானே பதினாறு தத்துவங்கள் என்று சொன்னால் நம்ம அந்த பதினைந்து ஏற்கனவே சொன்னதை எடுத்துக்கணும். அதாவது ஐந்து ஸ்தூல பூதங்கள், ஐந்து சூக்ஷ்ம பூதங்கள், ஐந்து இந்திரியங்கள், அந்த பதினைந்து. ஆத்மா ஏவ மன உச்சதே, மனம்ங்கிறத தனியாக கவுண்ட் பண்ணாமல் ஆத்மாவை பதினாறாவதாக எடுத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த மனசை என்ன பண்ணணும், அந்த பூதங்களிடமிருந்து வந்த தத்துவமாக எடுத்து கொள்ள வேண்டும். இப்போ மனசை கவுண்ட் பண்ணாமல் ஆத்மாவை பதினாறாவது தத்துவமாக கொள்ள வேண்டும். இனி இரண்டாவது வரியில் எனக்கு பதிமூணாம் நம்பர் தான் பிடிக்கும்னு ஒரு ரிஷி சொல்லி நான் பதிமூணு கவுண்ட் பண்ணுறேனேன்னா அதுக்கு பதில் சொல்கிறார், பூத இந்திரியாணி பஞ்சைவ, அங்கே ஐந்து பூதங்கள் ஐந்து இந்திரியங்கள் பத்து. அந்த பூதங்கள்னு சொல்லும்போது அந்த அஞ்சுக்குள்ளேயே ஸ்தூலம் சூக்ஷ்மத்தை எல்லாம் அடக்கிடுறார், அப்போ பத்து. பிறகு வந்து மனக ஒன்று பதினொன்று, ஆத்மா இந்த இடத்துல ஆத்மா வந்து இரண்டாக ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு. இப்போ பத்து, ஆத்மா பதினொன்று, மனம் பதினொன்று, ஆத்மாங்கிற இடத்துல ஜீவாத்மா பரமாத்மா இரண்டு, அப்போ பதிமூன்று. த்ரயோதச, த்ரயோதச அப்படின்னா பதிமூன்று. இப்போ பதிமூணுன்னு சொல்லும் பொழுது இவ்விதம் கூறுகிறார்கள். இப்போ இந்த கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் கூறி பிறகு நிறைவு செய்கின்றார். இருபத்தி நான்கு. ஏகாதசத்வ ஆத்மாஸௌ மகாபூதேந்த்ரியாணி ச அஷ்டௌ ப்ரக்ருதயஶ்சைவ புருஷஶ்ச ந வேத்யத. ஏகாதசத்துவே பதினோரு தத்துவங்கள், லெவன் பதினோரு தத்துவங்கள் என்று ஒரு ரிஷி அறிமுகப்படுத்தும் பொழுது ஆத்மாசௌ, ஆத்மா பிளஸ் மகாபூத இந்திரியாணிச்ச, ஐந்து பூதங்களும் இந்திரியங்களும், அஞ்சு இந்திரியங்கள் ஐந்து பூதங்கள் பிளஸ் ஆத்மா. மீதி எல்லாம் என்னென்ன, அந்த அஞ்சு இந்திரியத்துக்குள்ள கர்மேந்திரியங்கள் வந்து விடுகின்றன, பிராண தத்துவம் வரும், பிறகு பூதங்களுக்குள்ள எல்லா பூதங்களும் வந்து விடுகின்றன. இது வந்து முதல் வரி. இரண்டாவது வரியில் ஒன்பது என்று அறிமுகப்படுத்தினால்
அதுல எட்டு பிரகிருதி, ஒன்பதாவது புருஷ தத்துவம். ஏன்னா எல்லா இடத்துலையும் புருஷனையோ ஆத்மாவையோ நம்ம விட முடியாது, விடக்கூடாது. அஷ்டௌ பிரகிருதயக, எட்டு பிரகிருதி, ஐந்து பூதங்கள், மனம், புத்தி, அகங்காரக. அந்த அஷ்டௌ பிரகிருத்தினா எட்டு பிரகிருத்தியை வந்து எப்படி பிரிக்கப்படுகிறது அதை இங்கே பகவான் கூறவில்லை. ஐந்து பூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம்ங்கிற தத்துவம். பிறகு புருஷக ச நவ இத்யத, புருஷ தத்துவம் ஒன்பதாவது. இப்போ இந்த ஸ்லோகத்துடன் இந்த கருத்தை முடித்து அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் நிறைவு செய்கின்றார். இதி நானா ப்ரசங்க்யானம் தத்வானாம் ரிஷிபிக் க்ருதம் சர்வம் ஞாயம் யுக்தி மத்வாத் விதுஷாம் கிம் அசோபனம். இந்த ஸ்லோகத்தில் உத்தவருடைய கேள்விக்கு நிறைவு செய்கின்றார். இதி நானா பிரசங்க்யானம், இவ்விதம் விதவிதமான எண்ணிக்கைகள் ஆனது, தத்துவானாம் தத்துவங்களினுடைய விதவிதமான எண்ணிக்கை, ரிஷிபிஹி கிருதம் ரிஷிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. விதவிதமான எண்ணிக்கைகள் ரிஷிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. பகவான் என்ன சொல்றார், சர்வம் நியாயம், எல்லாமே சரிதான். நியாயம்னா கரெக்ட், தப்பில்லை. சர்வம் நியாயம். சில சமயங்கள்ல தப்பையே நம்ம வந்து சரின்னு சொல்லுவோம். இப்ப யாராவது வந்து நம்ம கிட்ட ஒருத்தரை பத்தி தவறா அக்யூஸ் பண்ணி குறையா சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இல்லை நீங்க தான் தப்பு பண்றீங்கன்னா அப்புறம் நம்ம கிட்ட பேசாம போயிடுவார். அப்ப முதல்ல சரி கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும்னா என்ன பண்றது, அவர் தப்பே சொன்னாலும் ஆமா நீ சொல்றது தான் சரின்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறக்கான மன வந்துடுதுன்னு தெரிஞ்சா பிறகு அந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இப்ப சில சமயங்கள்ல தவறையே நம்ம வந்து சரின்னு ஏத்துக்கிறோம், அந்த தவறை சரின்னு ஏத்துக்கிறதான் அத்தியாரோபம். நம்ம இந்த உலகத்தை பார்த்து சத்தியம் இருக்குன்னு சொல்லும் போது சாஸ்திரம் அக்செப்ட் பண்ணிக்குதாமா இருக்குதுதான், பிறகு அதை கொஞ்சம் மெதுவா நமக்கு பக்குவம் வந்த உடனே அது இல்லைன்னு சொல்லும்போது அது அபவாதம். அப்படி ஒரு கோணத்துல இங்க சொல்லப்பட்டுள்ள அனைத்தையும் நம்ம ஒரு அத்தியாரோபமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் இப்படித்தான் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒவ்வொரு ரிஷிகளும் அவரவர்களுடைய விருப்பத்துக்கும் அவரவர்களுடைய மனநிலை அல்லது மாணவர்களுடைய மனநிலையை வச்சு அவர்களுடைய உபதேசத்தை செய்வார்கள். சம்டைம் வந்து இந்த வேதாந்தத்தில் மட்டும் ஒரே கேள்விக்கு ஒரே பதில் கிடையாது, அதே கேள்விக்கு பதில் மாறிட்டே இருக்கும். தத்துவ போதத்தில் ஒரு பதில் இருக்கும், மாண்டூக்கிய காரியத்தில் ஒரு பதில் இருக்கும். அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி நமக்கு பதில் இருக்கு. அதனால இங்க பகவான் சர்வம் நியாயம், அவர்கள் கருத்து வேறுபாடோட கூடியிருந்தாலும் அதெல்லாம் சரிதான். ஏன், யுக்தி மத்துவாத், அவர்கள் யுக்தியுடன் பேசுகின்றார்கள். அப்படி அவங்க சொல்றதுல ஒரு காரணம் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல பிரசன்ட் பண்றதுல ஒரு ரீசன் இருக்கு. அது மட்டுமல்ல, விதுஷாம் கிம் அசோபனம், ஒரு ஞானியிடமிருந்து ஒரு ரிஷியிடமிருந்து வெளிவர்றதுல என்ன தவறு இருக்க போகுது, அதுல என்ன குறை உள்ளது. கிம் அசோபனம்னா, அசோபனம் சோபனம்னா அழகு, அசோபனம்னா தவறு அல்லது தவறாக எண்ணுதல் அல்லது செயல்படுதல். ஒரு ரிஷிகள், விதுஷாம்னா ஞானிகள் ரிஷிகள், ரிஷிகளிடமிருந்து வருகின்ற வாக்கியத்துல என்ன குறை இருக்க போகின்றது. இந்த என்ன அழகு கெட்டு போச்சுன்னு சொல்றமல்ல, அதைத்தான் சொல்றார். அங்க என்ன அழகு கெட்டு போச்சு அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த லோக்கல் யூஸ் பண்ற வார்த்தை தான் இது, என்ன கெட்டு போச்சு அந்த அழகுக்கு அப்படிங்கிற. ரிஷிகளுடைய வாக்கியத்துல என்ன அழகு கெட்டு போயிருது அப்படின்னா என்ன,
எல்லாமே சோபனம்தான், எல்லாமே அழகுதான். இத்துடன் உத்தவருடைய முதல் கேள்விக்கான பதில் நிறைவு பெறுகிறது. இந்த அத்தியாயம் நான் சொன்ன பெரிய அத்தியாயம். இனி அடுத்த ஒரு கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவார். அடுத்த ஒரு கேள்வி, அதற்கு பதில். பிறகு இறுதியிலையும் ஒரு கேள்வி, அதற்கு பதிலாக அடுத்த அத்தியாயம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் உத்தவர் கேள்விக்கு வருகின்றார். 26. ப்ரக்ருதி புருஷஸ்சோபம் யத்யாத்ம விலக்ஷணம் அன்யோன்யாபாஸ்ரயாத் கிருஷ்ணம் த்ருஷ்யதே நபிதாதயோகம் ப்ரக்ருதௌ லக்ஷ்யதே ஹ்யாத்மா ப்ரக்ருதிஶ்ச ததாத்மனி. உத்தவர் மீண்டும் மிக ஒரு அழகான கேள்வியை கேட்கின்றார். இந்த ஸ்லோகத்திலிருந்து 28 வரை இந்த 3 ஸ்லோகத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். பிறகு சில ஸ்லோகங்களில் சுருக்கமாக பகவான் பதில் கூற போகின்றார். இந்த கேள்வியே ரொம்ப அழகான கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கேட்கறதிலிருந்தே உத்தவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்குன்னே நமக்கு தெரிய வருகிறது. மிக அழகான கேள்வி, ஆழ்ந்த, ரொம்ப செட்டில் ஆழ்ந்த கேள்வியும் கூட. அதனால் பதிலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கணும். சில பேர் நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லுவார்கள், நம்ம பதிலை சொல்லுவோம், திருப்பி முதல்ல என்னுடைய கேள்வியை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லுவார்கள். அப்படி உத்தவருடைய கேள்வியை புரிஞ்சுக்கிறதுலையே கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. கேள்வியை சக்சஸ்ஃபுல்லாக நம்ம புரிஞ்சிட்டோம்னா அப்புறம் பகவானுடைய பதிலை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கேள்வி? ரொம்ப செட்டில் க்வெஸ்சன், ரொம்ப சூக்ஷ்மமான கேள்வி. அதனால் முதல்ல என்ன பண்ணுவோம், இவர் என்ன கேட்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அப்படி புரிஞ்சிட்டு பிறகு பதிலுக்குள்ளே தான் நம்ம போக முடியும். இப்போ கேள்வி என்ன? பிரகிருதி புருஷக அப்படின்னு 2 தத்துவங்கள், அதாவது மினிமம் 2ல தான் ஆரம்பிச்சாகணும். எத்தனை எண்ணிக்கை இருந்தாலும் 2ல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த 2லிருந்து அப்புறம் அப்படியே டெவலப் பண்ணுறோம். இது வந்து சாங்கியர்களுடைய வார்த்தையப்படி புருஷக பிரகிருதி. இதே வேதாந்தமாக இருந்தால் பிரம்ம மாயா. இந்த புருஷங்கிற இடத்துல பிரம்மன், பிரகிருத்திங்கிற இடத்துல மாயைன்னு போட்டுக்குவோம். நம்ம வேதாந்தம் யூஸ் பண்ணணும்னா பிரம்மன் மாயை, சாங்கியர் டேர்மை யூஸ் பண்ணோம்னா பிரகிருதி புருஷாக. இப்போ இங்கே என்ன சொல்கிறார், உத்தவருக்கு நல்லா தெரிகிறது, அவர் ஏற்றும் கொண்டார், இந்த பிரகிருத்தியும் புருஷனும் வேறு வேறு தான். பிரகிருதி வேறு, புருஷன் வேறு தான். பிரகிருத்தியினுடைய லட்சணம் வேறு, புருஷனுடைய லட்சணம் வேறு தான். அதாவது பிரம்மன் வேறு, மாயை வேறு தான். ஏன்னா பிரம்மத்தினுடைய லட்சணம் வந்து சச்சிதானந்தம் அல்லது சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது. மாயையினுடைய லட்சணம் வந்து த்ரிகுண ஆத்மிகா, ஜடா, ஜடமான 3 குணத்துடன் இருப்பது மாயை. அல்லது ஏற்கனவே பிரகிருதிக்கு லட்சணம் பார்த்துருக்கோம், என்ன ஞாபகம் இருக்கோம், குணசாமியம் வை பிரகிருதி அப்படின்னு படிச்சிருக்கோம். 3 குணம் சமமாக இருக்கின்ற நிலை பிரகிருதி, அல்லது குணமயி, 3 குணத்துடன் இருப்பது பிரகிருதி. புருஷக என்பது நிர்குண சொரூபம், குணமற்ற சைத்தன்ய சொரூபம், சத் சொரூபம். இப்போ ஃபஸ்ட்டு வரியில் என்ன சொல்கிறார், பிரகிருதி புருஷன் 2 வேறு வேறு அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரிகின்றது, எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. புருஷங்கிற ஒரு தத்துவம், பிரகிருத்தின் ஒரு தத்துவம், வேறு வேறு தான். இப்போ தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு மாணவன் முதல்ல வர்ற,
இப்போ அவருக்கு நம்ம எப்படி தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறோம், நீ இந்த பார்த்தெல்லாம் அனுபவிக்கிறையே இது வந்து படைக்கப்பட்டது சிருஷ்டி. அப்போ அவருக்கு வந்து மைண்டில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி ஒரு தத்துவம் என்ன, படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரு சைடு. இனியொரு சைடு என்னன்னா இதற்கு ஆதாரமாக இருப்பது இனி ஒன்று, அது பிரம்மன், அதுதான் இவைகளை தாங்குகின்றது, அது காரணம். அப்போ அந்த மைண்டில் என்ன வந்திருக்கு, இறைவன் அல்லது பிரம்ம தத்துவம் புருஷ தத்துவம் படைக்கப்பட்ட இந்த பிரகிருதிங்கிற தத்துவம். இனி என்ன சொல்றார், அந்த குவெஸ்டின்ல இருக்கிற செட்டிலிட்டி எந்த இடத்துல வருதுன்னா, இந்த இரண்டும் வேறு வேறுனு என்னதான் என் புத்தியில சாஸ்திரத்தின் மூலியமா தெரிஞ்சிட்டாலும், இந்த புருஷன் அல்லது பிரம்மன்கிற தத்துவத்தை பிரகிருத்தியினுடைய துணை இல்லாம நான் அதை அனுபவிக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியறதில்லை. அதே சமயத்துல மாயை அல்லது பிரகிருத்திங்கிற தத்துவத்தை புருஷனுடைய துணை இல்லாமையும் புரிஞ்சிக்க முடியவில்லை. இப்ப பிரகிருத்தியினுடைய ஹெல்ப்ல தான் நான் பிரம்மத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதே சமயத்துல பிரகிருத்திய புரிஞ்சுக்கணும்னா பிரம்மன் இருந்து ஆகணும். அப்போ ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்கு இனி ஒன்று கம்பல்சரியா பக்கத்துல இருந்து ஆக வேண்டியது இருக்கு. பிரம்மத்தை மட்டும் நான் தனியா என்னால புரிஞ்சுக்க முடியல, பிரகிருத்திய மட்டும் என்னால தனியா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா பிரகிருத்திய புரிஞ்சுக்க போகும்போது பிரம்மன் கூட இருந்து ஹெல்ப் பண்ணது, பக்கத்திலேயே ஒட்டிட்டு இருக்கு. அதே சமயத்துல பிரம்மத்தை புரிஞ்சுக்க போகும்போது பிரகிருத்தியும் வேற சேர்ந்திருக்கு. ஆகவே ஒன்றை இனி ஒன்று சார்ந்திருப்பதனால், ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்கு இனி ஒன்றினுடைய துணை என்னைக்குமே இருக்க வேண்டித்ததுனால, நான் இதை எப்படி பிரிந்த தத்துவம் வேறு வேறுங்கிறத அசிமிலேட் பண்றது புரிந்து கொள்வது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ வந்து லைட் அப்படின்னு ஒரு பிரின்சிபல், லைட் வெளிச்சம் லைட்னு ஒரு பிரின்சிபல். இப்போ நம்ம கை, இப்போ கையின்னு ஒரு பொருள், நம்ம கை நம்மக்கிட்ட கை இருக்கு. இப்போ நம்ம டியூப் லைட் இருக்கு, டியூப் லைட் இல்லைனாலும் பகல் வேலையில் நம்ம கையை பார்க்குறோம். இந்த கையை பார்த்த உடனே உனக்கு கையில் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், அஞ்சு விரல் இருக்குன்னு, இல்லை அழுக்கு இருக்குது, இல்லை சுத்தமாக இருக்குன்னு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த விரலுக்கு அப்பாற்பட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சா என்ன சொல்லுவோம், லைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த கையில் வந்து ரெண்டு இருக்குது, லைட் பிரின்சிபிளும் இருக்குது, கை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. கையில் எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம கையையே மனசில் வச்சுக்குவோமே. அப்போ நம்முடைய கையில் லைட்டும் இருக்குது, அதில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு, ஹேண்டு கையும் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறார் அல்லது ஒரு குழந்தை நம்மக்கிட்ட கேட்குது, எனக்கு கொஞ்சம் பிரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி. இந்த லைட்டை எடுத்து தனியாக வச்சு கையை எடுத்து தனியாக வச்சு பிரித்து காட்டுங்கன்னா நம்ம அந்த குழந்தைக்கு பிரித்து காட்ட முடியுமோ? லைட்டை எடுத்து தனியாக வச்சு கையை எடுத்து தனியாக வச்சு பிரித்து காட்ட முடியுமோ? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கையில் ரெண்டு பிரின்சிபிள் இருக்குது, லைட்டுன்னு ஒரு பிரின்சிபிள் இருக்குது, அது வந்து கைக்கு அப்பாற்பட்டது, கையின்னு ஒன்று இருக்குது. இப்போ இரண்டு இருக்குது, இரண்டும் வேறு வேறு தான், ஆனால் என்னால் பிரித்து புரிந்து கொள்ள முடியவில்லையே. அதுக்கு காரணம் என்னன்னா, லைட்டு வந்து தன்னை வெளிப்படுத்தணும்னா கை போன்ற ஒரு பொருள் தேவைப்படுது. லைட்டை நம்ம பார்க்கவே முடியாது, அது ரொம்ப அதிசயம். அது நீங்கள் வந்து அனுபவத்திலேயே பார்க்கலாம். ஏரோப்ளைன் போயிட்டுருக்கும்போது முன்னாடி மேகமெல்லாம் இல்லைன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற லைட்டு மட்டும்தான் நமக்கு தெரியும், தூரத்தில் அடிச்சிட்ருக்கிற லைட் கண்ணுக்கு தெரியாது. ஒரு மேகம் வந்ததுன்னா ரிஃப்ளெக்ஷனை வச்சு தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு லைட்டு பாஸ் ஆச்சு, அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா லைட்டை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, அங்கே லைட்டு இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. காரணம் என்ன, அந்த லைட்ங்கிற பிரின்சிபிள் தன்னை வெளிப்படுத்த அது வந்து ஒரு ஆப்ஜெக்டை சார்ந்து இருக்கு, டிபெண்ட். இந்த லைட்டே டிபெண்ட், எதை, தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ண தான் இருக்கிறேன்னு காட்டிக்கொள்ள ஒரு ஜடமான பொருள் தேவைப்படுகிறது. அப்போ லைட் வந்து தன்னை வெளிப்படுத்த தனக்கு வேறான ஒன்றை என்றும் சார்ந்துள்ளது.
சரி, கை கை நமக்கு தெரியணும் அப்படின்னா அது லைட்டை சார்ந்திருக்கு. இருளில் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. இல்லையா, இருளில் என் கை தெரியுது, இனியொரு கையில் தொட்டு பார்க்குறேன்னு உதாரணத்துக்கெல்லாம் போக வேண்டாம். உடனே வேறு ஆப்ஜெக்டை மாற்றிடுவோம், பக்கத்தில் இருக்கிற ஆளுன்னு சொல்லிடுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னா அந்தளவுக்கு தான். அப்போது கை எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த கை, அல்லது எனி ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு பொருளுமே தன்னுடைய இருப்புக்கு லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இப்போ வெளிச்சத்தை சார்ந்து பொருள் இருக்குது, அந்த பொருளை சார்ந்து வெளிச்சம் இருக்குது. இப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ள, இங்கே பாயிண்ட் என்னென்னா தன்னுடைய இருப்புக்கு டிபெண்ட் பண்ணி இல்லை, லைட்டு தான் இருக்கணும்னா கையை சார்ந்து இல்லை, தன்னுடைய இருப்பை பற்றிய அறிவை தெரிவிக்க அது சார்ந்திருக்கு. அதுதான் வித்தியாசம். அதே போல் கை இருக்கிறதுக்கு லைட்டு வேணுங்கிறது கிடையாது, இருளையும் இருந்துரும். தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண, தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள லைட் தேவைப்படுகின்றது. அப்போது லைட்டும் ஆப்ஜெக்ட் பொருளும் வெளிச்சமும் வேறு வேறாக இருந்தாலும் நாம் எல்லா நேரத்திலையும் ரெண்டையும் சேர்ந்தே பார்க்குறோம். காரணம் என்ன, ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று தன்னை வெளிப்படுத்த இனி ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதே போல் இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லலாம். இங்கே நம்ம லைட் ஹேண்ட் உதாரணமாக எடுத்துட்டோம், அப்படி எந்த உதாரணம் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி பல உதாரணங்கள் பார்த்தோம்னா, இரண்டு பொருள்கள் வேறு வேறாக இருந்த போதிலும் அது எப்படிப்பட்டதாக இருக்குது, தன்னை வெளிப்படுத்த இனி ஒன்றினுடைய துணை எப்பொழுதுமே தேவைப்படுகிறது, அதனோட தான் அது என்றைக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவைகள் முற்றிலும் வேறு வேறு என்று எப்படி நான் புரிந்து கொள்வது? வேறு வேறுனு சாஸ்திரம் சொல்லுது, லக்ஷணம் சொல்லுது, ஆனால் இரண்டுமே தன்னை வெளிப்படுத்த ஈக்குவலாக ஆல் த டைம் எல்லா நேரத்திலையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நான் வேறு வேறுன்னு எப்படி சொல்வது? இப்போ ஒரு ட்வின்ஸை ரெண்டு பேர் இருக்கான், எப்போவுமே சேர்ந்தே போகிறான், ஆனால் சில சமயம் தனியாக போகிறான். அப்போ வேறு வேறுன்னு புரிஞ்சுக்கிறோம், எப்பவும் சேர்ந்து வர்றீங்க, இன்றைக்கி நீ சேர்ந்து வரல, ஆகவே நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு தான். பிறகு நான் வேறு, என்னுடைய தலை வேறான்னு கேட்டால் நம்ம என்ன, நீங்கள் உங்கள் தலையும் ஒன்று தான், காரணம் எல்லா நேரத்துலேயும் உங்களை உங்கள் தலையோட தான் பார்த்துருக்குறேன், தனியாக நான் பார்க்கல, ஆனால் உங்கள் தம்பி இல்லாமே உங்களை நான் பார்த்துருக்குறேன். அப்போ ட்வின்ஸ், என்னுடைய சகோதரன் வேறு நான் வேறு, ஏன்னா அவன் இல்லாமையும் நான் வருவேன், ஆனால் என் தலை இல்லாமல் நான் வந்தது கிடையாது. அப்படி வந்துட்டால் எனக்கு வேறு பேர், மனுஷனுங்கிற பேர் இல்லை, பிசாசுங்கிற பேர் வந்துடும். தலை இல்லாமல் நான் இல்லை, ஆகவே என்னென்னா தலை வேறு நான் வேறு அல்ல, ஏன்னா எல்லா டைம் சேர்ந்து தானே பார்க்குறேன். அப்படி புருஷன் பிரகிருதி இந்த இரண்டும் வேறு வேறாக இருந்த போதிலும் ஒன்றினுடைய இருப்புக்கு இனி ஒன்று தேவை எப்பொழுதும் இருப்பதனால் நான் எப்படி முழுமையாக வேறு வேறுன்னு புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப கஷ்டம், பார்த்த சிம்பிளாக தெரியுது. இது எந்த இடத்துல கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம்னா, நான் பார்க்கிற பொருளெல்லாம் நான் இல்லை, ரொம்ப சுலபம். நான் புஸ்தகத்தை பார்க்கறதுனால நான் புஸ்தகம் இல்லை, ரோட்டில் போகிற மிருகத்தை நான் பார்க்கறதுனால நான் அந்த மிருகம் இல்லை. இதே லாஜிக்கை இந்த சரீரத்தில் அப்ளை பண்ணுறோம், நான் இந்த உடலை பார்க்குறேன், அப்போ உடல் நான் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படி அப்படின்றோம். அதே லாஜிக் தானே, நீ எதையெல்லாம் பார்க்கறையோ பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவன். இந்த லாஜிக்கை சரீரத்தில் செலுத்தும் போது என்ன ஆகுது, அது எப்படி, அப்போ நான் உன்னை கிள்ளி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுருவோம். காரணம் நீ தான் இல்லையே, அது நீ தான் அதை பார்க்கறையே. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை இந்த உடல் நான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த உடல் நான் இல்லை அப்படின்னு லாஜிக்கலாக தெரிந்தாலும் எப்பொழுதுமே நானாகவே இந்த உடலை அனுபவிக்கிறதுனால இந்த உடலிலிருந்து நான் வேறுபட்டவன்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இனி நம்ம வந்து பிரம்மத்தினுடைய மாயையினுடைய தன்மை எப்படின்னு பார்ப்போம், பார்த்துட்டு கேள்விக்குள்ளே போவோம்.
ஏன்னா உத்தவர் ரொம்ப சுருக்கமாக அழகாக பிரசன்ட் பண்ணியிருக்கார். நம்ம ரொம்ப விவரமாக படித்தோம்னா தான் இவருடைய கேள்வியையே புரிந்து கொள்ள முடியும். இப்போ புருஷனுடைய அல்லது பிரம்மத்தினுடைய சொரூபம் வந்து சத் சொரூபம் சித் சொரூபம். பிரம்மத்தினுடைய சொரூபம் சத் பிளஸ் சித். மாயை அல்லது பிரகிருத்தியினுடைய சொரூபம் வந்து ஜட சொரூபம் விகார சொரூபம் உருவத்துடன் கூடி உள்ளது. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, இதுக்கு ஒரு ஃபார்ம் இல்லை. அது சத் பிளஸ் சித், இது வந்து ஜடம் ரூபம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆத்மா அல்லது பிரம்மனாகிய நான் இந்த சரீரத்தில் வெளிப்படும் பொழுது, இந்த சரீரத்தில் நான் வெளிப்படும் பொழுது சத்ஸ்வரூபமான சித் சுரூபமான எனக்கு இந்த உருவம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த உடல், இந்த உருவம் நான், அப்போ இந்த உடலாக எனக்கு தெரியுது. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சத்ஸ்வரூபமான பிரம்மத்திடம் இந்த மாயை அல்லது பிரகிருத்தியினுடைய சுரூபம் கலந்து விட்டது. அப்போ நிர்குணமான என்னிடத்தில் சகுணமான இந்த உடல் மனம் போன்றவைகளெல்லாம் அகங்கிறதுக்குள்ள போயிடுது. நான்கிற இடத்துல வெறும் சச்சித்து தான் இருக்கணும், இந்த சரீரமும் உள்ள கலந்துள்ளது. ஆனால் வேறுதான்னு சாஸ்திரம் சொல்லுது, எனக்கு புரியுது, ஆனாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லது பிரிக்க முடியவில்லை. அப்போ ஏன் அப்படின்னா, உடல் இருக்கு, உடல் உணர்வு பூர்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இருத்தல் அப்படிங்கிற ஆத்மாவினுடைய தன்மையை உடல் வாங்கிடுது, உணர்வுங்கிற தன்மையையும் உடல் வாங்கி கொண்டது. அப்போ இந்த பிரகிருதி என்ன பண்ணது, ஆத்மாவினுடைய தன்மையை வாங்கிக்குது. ஆத்மா என்ன பண்ணது, பிரகிருத்தியினுடைய தன்மையை தனக்குள்ள வாங்கி கொள்கிறது. இப்போ பிரகிருத்தியினுடைய தன்மையை ஆத்மா தான் வாங்கிட்டு உருவமுடையதாகவும், ஆத்மாவினுடைய இருத்தல் உணர்வுங்கிற தன்மையை உடல் வாங்கிட்டு உடல் இருக்கிறது, உடல் உணர்வுடன் இருக்கிறதுன்னு ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணம் வந்து பல முறை பார்த்துருக்கோம். இரும்பு குண்டு இருக்கு, அயன் பால், அதை வந்து நம்ம வெண்ணி தீயில போட்டுறோம், பார்த்தா அது ரெட் பாலை நமக்கு தெரிகிறது. இப்போ உருவம் இல்லாத அக்னி வந்து, அக்னி தத்துவம் உருவத்தை அடைந்து விடுகிறது. இந்த பால் இரும்பு குண்டினுடைய உருவத்தை அக்னி எடுத்துடுச்சு. உஷ்ணமில்லாத இந்த இரும்பு குண்டு என்ன பண்ணது, உஷ்ணத்தை தான் எடுத்து கொண்டது. அயன் பால் சுடுது அப்படின்னு சொல்கிறோம். கரண்டி சுடுதுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம், கரண்டி சுடுமா, கரண்டிக்குள்ளே இருக்கிற நெருப்பு தானே சுடுது. உண்மையிலே என்ன சொல்லணும், கரண்டி சுடுதுன்னு சொல்லக்கூடாது, சாம்பார் சுடுது ரசம் சுடுதுன்னு சொல்லக்கூடாது. ரசம் எப்படி சுடும், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பாருங்கள் அது எப்படி சுடும். ஆகவே ரசமோ சாம்பாரோ சுடுவதில்லை, ஆனால் வீட்டில் போனால் ஒழுங்காக அதையவே சொல்லுவோம், வேதாந்தத்தை கிளாஸ்லேயே வச்சுக்குவோம். அங்கே போய் அக்னி சுடுதுன்னு சொன்னால் தப்பாக போயிடும். இப்போ உண்மையிலேயே சுடுற தன்மை அக்னியை சார்ந்தது, ரசத்துக்கோ சாம்பாருக்கோ கரண்டிக்கோ இல்லை. ஆனால் என்ன ஆகுது, அந்யோன்யம், ஒன்றினுடைய தர்மம் இனி ஒன்றில் கலந்து நமக்கு தெரியவில்லை. அப்படி இவர் என்ன சொல்கிறார், சாஸ்திரப்படி புருஷன் பிரகிருத்தினே நீங்கள் அறிமுகப்படுத்தி வேறேன்னு தெரிஞ்சிட்டாலும் ஒன்றை மட்டும் தனியாக அனுபவித்ததே கிடையாது. அது பிரம்மத்தை மட்டும், வெறும் நிர்குண பிரம்மத்தை மட்டும் நம்மால் தனியாக பார்த்து புரிஞ்சுக்கல, அதே போல் பிரகிருத்தியை மட்டும் நம்மால் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது, சேர்ந்தே தான் இருக்கும். இப்போ நகை இருக்குது, அந்த நகையில் நாமரூபமும் தங்கமும் சேர்ந்து தானே இருக்குது. சப்போஸ் நீங்கள் நாமரூபத்தை பிரித்து நகையும் பிரித்து காட்டுங்கன்னா நம்மால் முடியுமா, அந்த நகையை அழித்து அது வேறு ரூபத்துக்கு வந்துடுது. ஆகவே தங்கம் என்றைக்குமே நாமரூபத்தோடு இருக்கிறதுனால நாமரூபத்தையும் தங்கத்தை எப்படி பிரித்து புரிஞ்சு கொள்வது, ஏன்னா எப்பொழுதுமே நான் தங்கத்தை ஒரு நாமரூபத்தோடு தான் பார்த்துருக்கேன். ஆகவே பிரகிருதி புருஷன் வேறாக இருந்தாலும் நாம் அனுபவத்தில் எல்லா காலத்திலும்
ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதாகவே அனுபவிக்கிறோம். ஆகவே எப்படி நான் விஷுவலைஸ் பண்றது, எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? கடைசியா சிம்பிளா சொல்லணும்னா, நான் இருக்கின்ற உணர்வு ரூபமானவன். இந்த நானை உடல் இல்லாம எப்படி புரிஞ்சுக்கிறது? உடலோடு சேரும்போது தானே நான் இருக்கிறேன், உணர்வு ரூபமானவன் சொல்ல முடியுது. நான் உடலை நெகேட் பண்ணிட்டா என்னால் எப்படி நான் அந்த நானை புரிந்து கொள்ள முடிகிறது? அதுதான் கேள்வி. அதே சமயத்தில் இந்த சத்தையும் சித்தையும் எடுத்துட்டா உடல் எங்கே இருக்கு நீங்கள் எனக்கு காட்டுறதுக்கு? ஆகவே பிரம்மத்தை கழிச்சுட்டா என்னால் பிரகிருத்தியை தனியாக பார்க்க முடியாது. பிறகு பிரகிருத்தியை கழிச்சிட்டாலும் எனக்கு பிரம்மன் எங்கே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆகவே எனக்கு குழப்பமாக உள்ளது. அதுதான் கேள்வி. இப்பொழுது உத்தவருடைய வாக்கியத்திற்கு சென்றால், பிரகிருதி புருஷஸ்ச உபௌ, பிரகிருதி புருஷன் என்ற இரண்டும், யத்யபி ஆத்ம விலக்ஷணௌ, யத்யபினா இருந்த போதிலும், ஆத்மனா தன்னிடமிருந்து, விலக்ஷணம்னா தன்னிடமிருந்து வேறுபட்டது. இங்கே ஆத்மனா ஒன்றுக்கொன்று என்று பொருள். எத்தியபின ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருந்த போதிலும், அக்செப்ட் பண்ணிக்கிறார், சாஸ்திரம் சொல்லியிருக்கு நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன், அதாவது இன்டலெக்சுவலாக நான் அதை ஏற்றுக்கிறேன், ஏன்னா சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால. பிரகிருதி புருஷ உபோ, பிரகிருதி புருஷன் என்ற இரண்டும், ஆத்ம விலக்ஷணம், இங்கே ஆத்ம விலக்ஷணம்னா தனக்கு தனக்கு ஒன்றுக்கொன்று, விலக்ஷணம்னா வேறுபட்டதாக, எத்யபி இருந்த போதிலும். இனி இரண்டாவது வரியில் வர்றார், இங்கே கஷ்டம் வருதா, அன்யோன்ய அபாஸ்ரயா கிருஷ்ண, ஹே கிருஷ்ண, அன்யோன்ய அபாஸ்ரயா, ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதனால், அபாஸ்ரயாத்னா சார்ந்திருத்தல், ஒன்றை ஒன்று டிபெண்ட் பண்ணி என்றுமே சார்ந்திருப்பதனால், தயோகோபிதா, இந்த இரண்டினுடைய வேற்றுமை தன்மையானது, ந திருஷ்யதே, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது வேறுதான் இருந்தாலும் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியல. எவ்வளவு புரிஞ்சிட்டா இப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்டிருப்பார். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அவர் பயணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு அழகான கேள்வி வரும். தயோகோ பிதா, இந்த இரண்டும் வேறு வேறு தான், ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு இதுக்கு சந்தேகம்னா, அந்த கை லைட், கை வேற லைட்டு வேற, இரண்டு ஒன்றை ஒன்று தன்னை நிரூபிக்கிறதுக்கு சார்ந்திருக்கு, எல்லா நேரமும் ஒன்றாகவே இருக்கு, அப்போ இரண்டினுடைய வேற்றுமையை நான் எப்படி புரிந்து கொள்வது? அனுபவத்தில் புரிய முடியாது. இந்த இடத்துல லைட்டை வைக்கிறேன், இந்த இடத்துல கையை வைக்கிறேன், பிரித்து பார்த்துக்க அப்படின்னு அரிசி பருப்பை போல பிரிக்க முடியாது, அப்படி பிரித்து பார்க்க முடியாது. ஆகவே நான் வந்து இந்த வேற்றுமையை எப்படி உணர்தல்? பிறகு அடுத்த வரியில் என்ன சொல்கிறார், நம்ம பார்த்த உதாரணம், பிரகிருதிக்குள் ஆத்மஸ்வரூபம் வெளிப்படுகிறது, ஆத்மஸ்வரூபத்துக்குள் பிரகிருதி வெளிப்படுகிறது, இரண்டையும் சேர்ந்தே தான் என்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதனால தான் மைண்டு கான்சியஸ் மைண்டு என்றைக்குமே கான்சியஸ் மைண்டாக தான் இருக்குது. ஜடம்னு நம்ம சொல்கிறோமே தவிர அனுபவிக்க முடியாது. எப்படி புரிந்து கொள்ளுதல்? இதுதான் கேள்வி. மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம்